குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 11 செப்டம்பர் 2022 பௌர்ணமியை ஒட்டிய நாள் ஒரு நாள் வகுப்பு பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பினாங்கிலையும், அதைத் தொடர்ந்து 25 செப்டம்பர் 2022 அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் நேரடி வகுப்பு கிளாங்லியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் நேரடி தீட்சை பெறணுன்றவங்க இந்த ஆன்மீக வாழ்க்கையில் மெய்யியல் சார்ந்த கோட்பாடுகளோட தன்னோட வாழ்க்கையை மிக சிறந்த முறையில் மிகுந்த பொருளாதார முன்னேற்றத்துடனும் இறைவனின் அனுகிரகத்துடனும் வாழணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணியோ உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிறப்பு. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொதுவான கேள்வி பட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, எல்லாம் எனக்கு தெரியுதுங்க, இந்த மெய்யியல் கோட்பாடுகளோடு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு தெரியுது, ஆன்மீகம்னா மனிதனுக்கு மிகவும் அவசியமானதுன்னு தெரியுது, இந்த ஆன்மீகம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும்னு தெரியுது, ஆன்மீக ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, எல்லாம் புரியுது. பட் இருந்தாலும் கூட உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது தெளிவாக புரியுது. உங்கள் வீடியோ பார்க்கும்போது நல்லாயிருக்கு, மோட்டிவேட்டடாக இருக்குது, பட் நான் என் வேலைகளை பார்க்க போகும்போது நான் மறந்துடுறேன், பயிற்சி பண்ண முடியாமல் போயிடுது, இறைவனை மறந்துடுறேன், இதுக்கு நான் என்னங்க பண்ணுறது, இதுக்கு எதாவது ப்ளஸ் பண்ணுங்கள், இதுக்கு எதாவது சொல்லுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த கேள்வி தான் கேட்குறீங்க. தெளிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், இது அப்படி தான் செயல்படும். ஏன்னா பல ஜென்ம கர்மவினைகள் உங்களுக்கு இருக்குது, இன்னும் நீங்கள் இதை வந்து நீங்கள் செய்ததற்கு அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது இறைவன் விதித்த விதி. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அனுபவிக்காமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக விடாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உங்களது பதிவுகள் போட்டு உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ காலையில் இயர்லியராக நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எந்திரிக்க விடாமல் எது போட்டு உங்களை அழுத்தணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கர்ம வினைகள் தான் உங்களை போட்டு அழுத்தும், உங்களை எந்திரிக்கவே விடாது. இது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இன்க்ளூடிங் மீ, எனக்குமே இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. பட் என்னானாலும் பரவாயில்ல, இந்த மொத்த உலகம் இல்லைனாலும் பரவாயில்ல, இறைவா நீ ஒருத்தம் போதுன்ற அந்த வெறி, அந்த வேகம், அந்த வைராகியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்து கொண்டேன். அது உடனே வரல, ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகிடுச்சு. கண்டினியூவாக காலைல எந்திரிக்கணும்னு நினப்பேன், எந்திரிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், மறுபடியும் அலாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே காலையில் 3 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிப்பேன், தூக்கம் போட்டு தள்ளிடும் படுத்துருவேன், மறுபடியும் அலாம் வைப்பேன், எந்திரிப்பேன், தூக்கம் போட்டு தள்ளும் படுத்துருவேன். இப்படியே என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு மிகுந்த தாமதமாகிவிட்டது. ஆனால் நான் என்னை எப்படி நான் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன், அதில் நீங்கள் உங்களோட ஐடியாவையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படின்னா, இப்போ பாருங்கள், பில்டிங் இவ்வளோ பெருசாக இருக்குது, செடி கொடி மரங்கள் இருக்குது, இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, பணம் காசு இருக்குது, சாப்பாடு இருக்குது, பில்டிங்ஸ் எல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்குது, வானம் இருக்குது, பூமி இருக்குது, பஞ்சபூதங்கள் ஆகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இத்தனை இருக்குமோ இதெல்லாம் எப்படா பொய்னு சொல்கிறேன்னு யாரும் கேள்வி கேட்க வேணாம், உங்கள் மனசே உங்களை கேள்வி கேட்கும். உங்கள் மனசே உங்களை கேள்வி கேட்கும்போது அதே மனசை வச்சு நீங்கள் ஒவ்வொரு முறையும் பதில் கொடுக்க வேண்டும். இப்படி அது கேள்வி கேட்கும்போது நீங்கள் பதில் கொடுக்கல அப்படின்னா அது உண்மை நினச்சி அது நம்ப ஆரம்பித்து விடும். இந்த மனசுக்கு உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. கண்ணால் பார்க்கிறது எதுவோ, ஐம்புலன்கள் வழியாக உணர்வது எதுவோ அதுதான் உண்மை என்று நினைத்து வாழ ஆரம்பித்து விடும். அப்போ என்னென்னா, இந்த உலகம் பெரிதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் காட்டும் போதே இல்லை இது பொய், பில்டிங்காக இருந்தாலும் அந்த பில்டிங் ஆகிய டீப்பர் உள்ளே போனோம்னா அங்கே இருப்பது அணுக்கள் அல்லது ஆட்டம்ஸ். அந்த அணுக்களுக்குள்ளே டீப்பாக போனோம்னா ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதுக்குள்ளே டீப்பாக போனோம்னா அருட்பெருஞ்சோதி அல்லது லைட் பார்ட்டிக்கல் அல்லது ஃபோட்டான், பிஹெச்ஓ டிஓஎன்எஸ் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் வந்து அப்படி சொல்கிறாங்க. நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் ஜோதி அல்லது ஒளி அல்லது நெருப்பு அல்லது மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருள்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொருள் தான் எல்லா பொருட்களாக உருமாறி இருக்கிறது. எந்த பொருள் எடுத்தீங்கனாலும், பஞ்சபூதத்தில் எது எடுத்தீங்கனாலும் அதனுடைய டீப்பான மூலக்கூறு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அல்லது மெய்ப்பொருள். இதுதான் மெய்ப்பொருளை பற்றிய ஞானம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாழும் போதே இது பொய், இது பொய், இது பொய். நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது இது பொய்ன்ற தன்மையிலே செக்ஸ் வச்சுக்கணும், ஏதோ ஒன்று சாப்பிடும்போது இது பொய்ன்ற தன்மையிலே சாப்பிடணும், ஏதோ நீங்கள் ஊருக்கு போகும்போது கார் டிரைவிங் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது பண்ணும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படிக்கிறீங்க எழுதும்போது உங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த முக்கியமான விஷயத்தை பண்ணும்போதெல்லாம் இது பொய், இது பொய், இது பொய், இது இது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை நமக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடியும் இது பொய், 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 பொய். நீங்கள் நினச்சி வாழ 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தின் மீது இருந்த பற்றுக்கள் பிடிப்புகள் உங்களுக்கு விலகும். காரணம் என்னென்னா, இத்தனை கால வருஷம், இப்போ வயசு உங்களுக்கு 30-35 வயசு இருக்குன்னா 30-35 வருஷம் இதெல்லாம் உண்மை நினச்சி வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. அத்தனை பதிவு இப்போ உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை படி தான் இப்போ நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. இப்போ இத்தனை வருஷ பதிவு மாறணும்னா
சில பல வருடங்களாவது இதெல்லாம் போய் 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 நீங்கள் நினைத்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் நிச்சயமாக இந்த மாயை உங்களை சூழ்ந்துவிடும். இருக்கக்கூடிய பிஸி ஒர்க்கில் இவ்வளோ தூரம் உலகம் இயங்கிட்டு இருக்கு, பிரதமர் இருக்கார், அதிபர் இருக்கார், சிஎம் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கிறார், இவங்களுக்கெல்லாம் தெரியாதானா? சத்தியமாக அவங்களுக்குலாம் தெரியாது. தெரியாதனால தான் அந்த வாழ்க்கை உண்மை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொள்ளையடிக்கணும்னு தோணுது. நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில நபர்களை நான் சொல்கிறேன். கொள்ளையடிக்கணும்னு தோணுது, வாங்கி சொத்து சேர்த்து வைக்கணும்னு தோணுது, கொண்டு போய் கண்டெய்னர் கண்டெய்னராக கொண்டு போகணும்னு தோணுது. இப்போ ரீசெண்டாக கூட மலேசியனோட பிரைம் மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். 1.2 பில்லியன் மலேசியன் ரிங்கெட்ஸ் எங்கே இருக்குன்னே தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நஜீப் அவரது பேர் ரீசெண்டாக தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து துணையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனாக்காரன் ஒரு மிகப்பெரிய ஒரு சீனன் ஒருத்தர் தான் வந்து சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய லெவலில் கொள்ளையடித்து முன்னாள் பிரதமர் அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அது திருப்பியும் கட்டலை. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு உலகம் ஃபுல்லாக, நிறைய நடக்குது. இப்படி குறிப்பாக நீங்கள் வந்து வயதில் மூத்தவர்களோ இல்லை பதவியில் உயர்ந்தவர்களோ இல்லை வந்து வசதியானவர்களோ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இவங்களுக்கெல்லாம் தெரியாத நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூட அவர்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அந்த பிடியில் போய் சிக்கி கொண்டார்கள். இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா வேறு வழியே இல்லை. அது பொய் 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 என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்தால் ஒழிய இந்த மாயையிலிருந்து உங்களால் விடுபடவே முடியாது. மாயைன்னா என்ன இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அழிந்து விடும், நிச்சயமாக அழிந்து விடும். இதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்குவ நிலையை வளர்த்துக்கிட்டு எதை பார்த்தாலும் அது பொய்ன்ற தன்மையில் அதை அனுபவிக்க வேணாம்னு சொல்ல அனுபவிங்க. எதாக இருந்தாலும் அனுபவிக்கும் போது இது பொய் என்ற தன்மையோடு நீங்கள் அனுபவித்துக் கொண்டே வரும்போது அதிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.